ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம டீ கடை மொறு மொறு வெங்காய சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். கடைங்களில் மைதா மாவு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா சுட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த சமோசா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சுட எண்ணெய் விட்டதுக்கப்புறம். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம கைகளாலே கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம எண்ணெய் விட்டதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும், அதனால் நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு, கொஞ்சமாக தனிச்சலிச்சு மாவை நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாங்க மாவை. மாவு நல்லா இப்போ ஊறிடுச்சுங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம நான் 10 உருண்டை எனக்கு வந்துச்சுங்க. இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உருட்டினதை ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டு இப்போ நம்ம சப்பாத்தியும் போல் தரட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக தரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக அதை உருட்டிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இது போல் நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டின சப்பாத்தியை ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. சிம்மில், ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு சைடும் 1 செகண்ட் எடுத்தால் போத்துங்க. நமக்கு ஷீட்டு தாங்க ரெடி பண்ணுறோம், மொறு மொறுன்னு வரக்கூடாது. கொஞ்சம் வளவளப்பு தன்மை பெற மடிக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள், இது போல் இருக்கணும். 1 செகண்டில் ரெண்டத்தையும் நான் திருப்பி எடுத்துட்டேங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டதுக்கப்புறம் பாருங்கள், இது போல் நம்ம 3 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்தி வச்சு பெரிய சைஸ் தாங்க வந்திருக்கு, அதனால் நம்ம 3 பாகமாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நமக்கு இப்போ ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பிரித்து எடுத்துக்கலாங்க. ஒட்டி இருக்கிற வெங்காயம் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணுங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வெங்காயத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணதில் சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம கோன் ஷேப்புக்கு மடித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், இது போல் நான் மடித்து எடுத்துட்டேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. கடைங்களில் இது போல் தாங்க செய்வாங்க வெங்காய சமோசா. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சமாக பாருங்கள், இந்த இது போல் மாவில் கொஞ்சமாக ஓரங்களில் மட்டும் தடவிக்கலாங்க. இப்போ நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு கோன் ஷேப்பில் அருமையாக வந்துருச்சுங்க சமோசா. இப்போ இது போல் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துருக்கேன். எனக்கு 30 சமோசா வந்திருக்குங்க. இப்போ நான் மீடியமான தீயில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியமான சூட்டில் இருக்கணுங்க. இப்போ நான் ஒவ்வொரு சமோசாவாக போட்டுக்கிறேங்க. போட்டு மீடியமான தீயில் பொறிச்சு எடுத்துடலாங்க நம்ம சமோசாவை. இப்போ ஒரு சைடு நமக்கு செவந்து வந்திருக்குங்க, திருப்பி விட்டுக்கலாம் சமோசாவை. நல்லா கலர் சூப்பராக வந்திருக்குங்க நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால. 2 சைடும் நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய வெங்காய சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட இது போல் மழைக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதுவும் நம்ம மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவில் தாங்க செஞ்சுருக்கோம்.
கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்ட்டு மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக வெங்காயம் வச்சது, அருமையான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் புதுமையான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.